ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. இப்போது எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் காது குத்திருக்கோம், அந்த வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். சின்ன சின்ன ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்க முடியாத இடத்துல ஃபோட்டோஸ் இருந்ததை ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க. எங்களோட ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சேர்த்து காது குத்திருக்கோம். எங்களோட குலதெய்வ கோயிலில் தான் காது குத்தணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பூஜைக்காக வாங்கிட்டு வந்த ஜாமான்லாம் காமிச்சிட்ருக்கேன். கோயிலுக்கு வந்து நாங்கள் 7 மணிக்கெலாம் போயிட்டோம் காலையிலேயே. எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி எடுத்தது இந்த வீடியோ. பூஜை ஜாமான், காலையில் சாப்பாடு, குழந்தைங்களாம் இருந்ததுனால காலை சாப்பாடு இதெல்லாம் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வச்சிட்ருக்கோம். இப்போது இதெல்லாம் நாங்கள் வந்து பூஜைக்காக கொண்டு வந்த ஜாமான் சாமி கும்பிட்றதுக்கு. இதில் சாப்பாடு தயிர் சாதமும் புளி சாதமும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நாங்கள் வந்து கிடா வெட்டி தான் காது குத்தணும், ஆனால் அதெல்லாம் இதில் எடுக்கலை. இடையில வீடியோ எடுக்க முடியாத இடத்துல ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃபோட்டோஸ் தான். என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்த பந்தங்களோடு சேர்ந்து ஒரு விஷயம் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஹாப்பி தான். நாங்கள் 3 பேர் சேர்ந்து 5 பிள்ளைங்களுக்கு காது குத்திருக்கோம். எங்கள் வீட்டு பிள்ளைங்கள் தான். ஃபஸ்ட்டு தம்பிக்கு தான் காது குத்துனது. வீடியோஸே என்னால் எடுக்க முடியல, கூட இருந்தவங்க தான் எடுத்தாங்க. அதனால் சில சாப்பாடு போட்ட சாப்பாடு சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணுங்க இடம், அப்புறம் கிடா வெட்டினது, அந்த மாதிரி விஷயங்கள் சமைச்சதெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ண முடியலை, எடுக்கலை. மற்றபடி கோயிலுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு காது குத்துனது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தம்பி அழ ஆரம்பிச்சுட்டோ. எங்கள் 3 பேரோட ஃபேமிலியும் இந்த கோயிலில் எல்லாருமே இருந்தாங்க. எங்கள் 3 பேரோட அம்மா அப்பா அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் குடும்பமாக சேர்ந்து கிராமத்தில் இது மாதிரி செய்யும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் தான் எல்லோரும் சேர்ந்து இருக்க முடியும். அந்த மாதிரி சொல்ல வரேன்.
ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.